வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வெல்லும் சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து பேசவிருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளர், மூத்த தலைவர் திரு துரைமுருகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்ட்டு இருந்த தமிழ்நாடு இப்போ திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு மாறி இருக்கிறதா சொல்றாங்க. உண்மையிலே அப்படி மாறி இருக்கிறதா பாக்குறீங்களா? நீங்க தான் மாற்ற பாக்குறீங்க, அதெல்லாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பாஜக மாநில தலைவர் எல் முருகன் அப்படி சொல்றாரு, திமுக வெர்சஸ் பாஜக அவங்க கட்சிக்கு இருக்கும்போது அப்படிதான் சொல்லுவாங்க. நாங்கள் முன்னோடியாக வந்துட்டோம்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அவங்க வீட்டில் மேம் அஞ்சு பேர் பத்து பேர் கட்சி வச்சுருக்கிற கூட அடுத்த முறை முதலமைச்சர் நான் தான் சொல்கிறேன். அதனால் அவங்க மற்றவங்க கட்சி சொல்கிறதோ அது அவங்க கட்சியை சொல்லிக்கிறது அவங்க இஷ்டம். அது நாமையாக போய் தலையிடணும் அவர் சொல்லுது. இல்லை, அவங்க கட்சி சொல்கிறாங்கன்னா கூட அதிமுக வந்து திமுகவை எதிர்த்து பலமான ஒரு அறிக்கை கொடுக்கறதோ அல்லது விமர்சனம் பண்ணுறதோ இல்லை. ஆனால் பாஜக செய்கிறது, பாஜக செஞ்சால் திமுக தலைவர் அதற்கு பதில் அறிக்கை கொடுக்குறார், பதில் கொடுக்குறார். அப்படி இருக்கும்போது அது திமுக வெர்சஸ் பாஜகவா மாறுறதை யாராலையும் தடுக்க முடியாது. எங்களுடைய கொள்கைக்கு மாறுபட்டு யாராவது ஒரு கருத்து சொன்னால் அது யாராக இருந்தாலும் ஒரு பதில் சொல்லுவோம், அவ்வளவுதான். திமுக பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கிறது. நேற்றுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் பேசின செயற்குழு கூட்டத்தில் பேசின தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் இது வந்து பிரிவினை வாதத்தை தூண்டுகிற ஒரு கட்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு திமுக தலைவர் பதிலடி கொடுக்கிறாரு. அது தொடர்ந்து அந்த மாதிரியான விமர்சனங்கள் திமுக நீங்க பேசுறது எனக்கு புரியல. கட்சி பற்றி திருப்பி பதில் சொல்லக்கூடாதானுங்க? பெரியாருடைய கொள்கை இந்து மதத்தில் இருக்கிறவன், கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவன், முஸ்லீமாக இருக்கிறவன், ஜெயிலாக்காரன் கூட யார் வேணால் ஏற்றுக்கலாம். அவர் சமூக புரட்சியாளர், அவருடைய கருத்து யார் வேணால் ஏற்றுக்கலாம். ஆகியனால பெரியாருடைய கருத்துக்கள் நம்ம அன்றாள் ஆதியிலிருந்து வளர்க்கப்பட்டவன் நாங்கள், அவ்வளோதான். அதுக்காக நாங்கள் வந்து இப்போ பெரியாருன்னு தனி கட்சி, அது ஒரு மதமாக நாங்கள். 90% இந்துக்கள் திமுக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகாகவும் கூட தொடர்ந்து திமுக இந்து விரோத கட்சி அப்படின்னு வர விமர்சனத்தை எப்படி சொல்லுவாங்க சார்? இந்துக்கள் இருப்பது என்பது வேறு, இந்துக்கள் விரோத கட்சி என்பது வேறு. எல்லா கட்சியிலும் தான் இந்துக்கள் இருப்போம். அதனால் அதுக்கல்ல, இந்துக்கள் விரோதம் என்பது வேறு, என்ற கட்சி என்பது வேறு. நாங்கள் இந்துக்களுக்கு விரோதிகள் அல்ல, அவ்வளோதான் சொல்ல முடியும். 2021 தேர்தலில் இந்த மாதிரியான ஒரு முக்கியமான முழக்கத்தை, அந்த கந்தசஷ்டி விவகாரம் ஆரம்பிச்சு இப்போ விநாயகர் சதுர்த்தி வரைக்குமாக இந்த மாதிரியான விவகாரங்கள் எல்லாம் கையில் எடுத்து இதையே திமுகவுக்கு எதிரான ஆயுதமா பாஜக பயன்படுத்துகிற மாதிரி தெரியுது. அது தேர்தல் களத்தில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? தேர்தல் நாம என்ன எந்த அஸ்திரத்தை பயன்படுத்துவார்கள் என்பதை பற்றி எல்லாம் எங்களை கவலை இல்லை. தேர்தல் சொன்னா அப்படிதான், அவங்க கதாயத்தை எடுத்துகிட்டு வரலாம், அம்பு போடலாம், ஈட்டி போடலாம், எது வேணால் போடலாம். அதுக்கெல்லாம் ப்ரிப்பேராக போகிறதா களத்துக்கு போகணும். அவங்க இந்த மாதிரி ஆயத்தை எந்த ஆயத்தை எடுத்திருந்தாலும் அதுக்கு பதில் ஆயத்தை நாங்கள் போடுவோம், எதிர்க்க தயாராக இருக்கிறோம், அதோட சந்தேகமே இல்லை. விபி துரைசாமியும் தூக்க செல்வமும் கட்சியை விட்டு போகிறது அப்படிங்கிறது திமுகவுக்கு எந்த வகையிலும் இழப்பு இல்லை. நான் இந்த கேள்விக்காக பதில் சொல்ல விரும்பவே இல்லை. இட் இஸ் பிலோ மை டிக்னிட்டி டு ரிப்ளை ஆல் தீஸ் க்வெஸ்சன்ஸ். துரைமுருகன் அவர்களுக்கு கட்சியில பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கறதுல என்ன தாமதம் இருக்கிறதா நினைக்கிறீங்க? ஒரு தாமதம் இல்ல, பொதுக்குழு கூடணும், பொதுக்குழு கூடனா கொடுப்பாங்க, அவ்வளவுதான். என் கட்சியில கட்சி கிளீனா கட்ட சட்டம் இருக்கு சார், பொதுக்குழுவால் தான் தேர்ந்தெடுக்கப்படணும் இருக்கு, அதுக்காக தான் வெயிட் பண்றோம். திரு கே பி ராமலிங்கம் அவர்கள் பேசும்போது சொல்றாங்க, நீங்க அதிருப்தியில இருக்கிறீங்க, உங்களுக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கல அப்படிங்கிற பதவி வழங்கப்படலாம். கட்சியே இல்லை, அவர் என்னை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் என்னை பார்த்து பேசவும் இல்லை. நான் அதிருப்தி இருக்கிறேன்னா இல்லையான்னு தெரியாது. அவர் இளைஞரணி செயலாளர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கப்படுது, மூத்த உறுப்பினர்கள் மூத்தவர்கள்லாம் கட்சியில் இருக்காங்க. அது எங்கள் கட்சியினுடைய விவகாரம், யாருக்கு எப்போ எந்த பதவி கொடுக்கறதுன்றது, யாரை போட்டால் எப்போ சரியாக இருக்குன்றது தலைமை முடிவு எடுக்கிறது, அது உட்கட்சி விவகாரம்.
உட்கட்சி விவகாரமா இருந்தாலும் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி அவர்களினுடைய தலையீடு அதிகமாக இருக்கு. இப்ப வந்து பூரா டிஎம்கே அகேன்ஸ்டா ஒரு கேள்வி கேட்கறது ஒரு முடிவோடு வந்து இருக்கீங்களா நீங்க இன்னைக்கு? சரி பரவாயில்ல கேளுங்க. இல்ல அத நீங்க உட்கட்சி விவகாரம்னு சொல்றீங்க. ஆமா, பொது வெளியில வருகிற போது விநாயகர் சிலையோட ஒரு புகைப்படம் பதிவிடுறாரு, அது அதுக்கு பிறகாக அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறாரு. அப்போ பொது வெளியில அது விமர்சிக்கப்படுது இல்ல சார், அப்ப அது கேள்வியாக மாறும். அது யார் பண்ணாங்களோ அங்க கேளுங்க, எங்கிட்ட கேட்டுக்கிறீங்க. 2021 தேர்தல் அப்படின்னு வரும்போது கூட்டணி வியூகம், முன்னாடி மக்கள் நல கூட்டணி திமுகவினுடைய வெற்றிக்கு ஒரு தடையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ மக்கள் நல கூட்டணியில இருந்த பெரும்பான்மையான கட்சிகள் திமுக கூட்டணியில இருக்கு, அது பலமா பலவீனமா? எந்த வகையில் எந்த வகையில் கேட்டா புரியுங்க. அத்தனை கட்சிகளுடைய ஓட்டு சிதறி போச்சு இல்லையா, இப்ப அந்த ஓட்டுகள் நமக்கு வருது இல்லையா, பலதானே அது. காங்கிரசுக்கு வாக்கு வங்கி இல்ல அப்படின்னு திரு துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு இடங்கள் கொடுக்கப்படும் 2021? இதெல்லாம் எங்கிட்ட வாங்க முடியாதீங்க, இதெல்லாம் தேர்தல் காலத்துல முடிவு பண்ண வேண்டிய விஷயம். கிட்டத்தட்ட 180 தொகுதிகளை வந்து திமுக வச்சுக்கிட்டு மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளை தான் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் இருப்பதா தகவல்கள் வருது. அது தவறான செய்திகளை எல்லாம் கேள்விகளாக கேட்காதீர்கள். இரண்டாவது தலைநகரா திருச்சி அறிவிக்கணும் அப்படின்னு திரு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லும்போது அப்போதைய திமுக தலைவர் கடுமையான விமர்சனத்தை முன்வச்சாரு, பகிரங்கமா அவருடைய எதிர்ப்பை பதிவு செய்தார். இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரியான எந்த பதிலையும் சொல்லாமல் அமைதி காக்கிறார், அது ஏன் நினைக்கிறீங்க? எங்க வைக்க போறாங்க இவங்க? சொன்னது எதையுமே செய்யல, இதையா செய்ய போறாங்க? இருக்கிறது 6 மாசம் கூட இல்லை. இது தலைநகர் மாத்திரம் அவங்கள மாத்திரத்துக்கு மக்கள் வழி தேடிக்கிட்டு இருக்கான், தலைநகர் மாத்திரத்துக்கு வழி தர்றான்னு சொல்றீங்க? அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? 2021 தேர்தலில் தேமுதிக திமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? தேர்தல் வந்த பிறகுதான் யார் யார் எந்த நிலையில் இருக்காங்கன்னு தெரியும். அதுலேயும் சீட்டு பங்கீடு நடக்கிற பொழுது தான் யார் யார் எங்கெங்கே உறுதியாக இருக்காங்கன்னு தெரியும். ஆகையினால இட் இஸ் டூ ஃபார் அவே, 6 மாதம் இருக்கு. தமிழ்நாட்டில் ஆன்மீக அரசியல் தான் முன்னெடுக்கப்படும், திரு ரஜினிகாந்த் அவர்கள் முன்னிறுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வாதம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கரிஷ்மேட்டிக் லீடராக ரஜினிகாந்த் முன்னிறுத்தப்படுகிறார், அவர் வருவார் அப்படின்னு சொல்லப்படுது, உங்களுடைய பார்வை என்ன சார்? அவர் வருவார் இவங்க சொல்கிறாங்க, தவிர அவர் சொல்லிய நான் வரேன்னு அவர் சொல்லியிருக்காரா? இல்லை இவங்க சொல்லி அவர் வருவார் வருவார். நான் வரப்போகிறேன், கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சொல்லட்டும், வெல்கம். 2021 பாஜக ரஜினியை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினால் எப்படி பார்த்தீங்க? களத்தில் யார் நிற்பாங்க யார் போவாங்கன்னு இவங்க நிறுத்தினா எப்படி இருக்கும் அப்படி இருக்கணும் பார்க்கறது அரசியல் அல்ல. சரி, யார் நின்றாலும் அவர்களை எதிர்க்கக்கூடிய வல்லமை நாம் பெற்றிருக்கிறோமா பெறுகிறோமா என்று தான் நாம் கணக்கு பண்ணுமே தவிர, அவங்க வந்தால் அவங்களுக்கு வரக்கூடாது இவங்க வந்தால் கூடாது சொல்ல முடியாது. யார் வேணால் எங்களை எதிர்க்கலாம், எப்படி வேணால் எதிர்க்கலாம், யார் வந்தாலும் எதிர்ப்போம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆஸ் பர் மை பொலிட்டிக்கல் நாலேஜ் ஆஸ் கன்சர்ன் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் ரஜினி வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, அதுதான் என்னுடைய கணக்கு. 2021 தேர்தலில் திமுகவை எதிர்ப்பது தான் ஒற்றை நோக்கமாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு, எப்படி பார்க்குறோம்? சுப்பிரமணிய சாமி எப்போது வருவார், ஒரு குண்டத்துக்கு போட்டு அவர் பாட்டு போயிடுவார். அதே மாதிரி திமுகவுக்கும் ஒன்று சொல்றாரு, திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளரா திமுக முன்னிறுத்தினா நான் ஆதரிக்க தயார் அப்படின்னு சொல்றேன். அதான் சுப்பிரமணிய சாமி. அதை திமுக எப்படி சார் பாக்குது? இதெல்லாம் பாக்குறதே கிடையாது, நாங்கள் படிக்கிறதும் கிடையாது. தமிழ்நாட்டில் ஆன்மீக அரசியல்னு ஒன்று எடுப்படும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பாரதிய ஜனதாவும் அதைத்தான் சொல்லுது, ரஜினியும் அதைத்தான் சொல்கிறாரு, அதிமுகவும் கிட்டத்தட்ட திராவிட கட்சியாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் அது எடுபடும்னு நினைக்கிறீங்களா? அரசியல் ஆன்மீக எல்லாருக்கும் தான், ஆன்மீகம் இருக்குது எல்லாருக்கும் தான், அரசியல் இருக்குது. மக்கள் போகிற பொழுது என்ன செய்வா, இதுவா அதுவான்னு பார்க்க மாட்டோம். யார் வந்தால் ஆட்சி நல்லாயிருக்கும், நமக்கு யார் வந்தால் நல்லா இருப்பாங்க, அதை பார்த்தா ஓட் போடுவான். இதெல்லாம் இருந்துக்க ஆன்மீக அரசியல், எக்கனாமிக் அரசியல், பொலிட்டிக்கல் அரசியல், அலைன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்க மாட்டோம்.
கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற இடைத்தேர்தலையும் இருந்த அளவுக்கான ஒரு பலம், திமுகவிடம் இருந்த ஒரு பலம், சமீப நாட்களில் நடந்த சில சம்பவங்கள், சில சர்ச்சைகள் இதெல்லாம் வந்து குறைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கறீங்களா? என்ன சம்பவம், என்ன சாட்சி? திமுக மீது முன்வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகளோ? குற்றச்சாட்டுகள் திமுக மேல எந்த காலத்தில் குற்றச்சாட்டு வைக்கல. இன்னும் சொல்ல போனால் ஆளுங்கட்சிக்கு ஒரு மாற்று அரசியலாக இருப்பது திமுக தான். ஆகவே பழுத்த மரத்தில் தான் கல்லடி விழும். ஆக எங்களை போல ஒரு ஆளுங்கட்சி மாற்று அரசியல் நடத்துகிற கட்சியை பற்றி திருநாய்வு பண்ணுவோம் நாலு பேர், அதெல்லாம் நாங்கள் கவலைப்படுறதில்லை. சரி, காய்த்த மரத்தில் கல்லடி படும் அப்படிங்கிறது எதார்த்தம்? கல்லுக்கு பதிலாக கத்தி அப்படின்னு வந்தால் அதை எதிர்க்க தயாராகணும் இல்லையா? அதுதானே, எது வந்தாலும் எதிர்க்கணும் தான் நான் சொல்கிறேன். அரசியலில் எதிரி போய் நிற்கும் போது களத்தில் அவன் கம்பெடுத்து வரக்கூடாது, செயின் வரக்கூடாது, சொல்லக்கூடாது. அவன் எதிர ஒன்றும் அடிப்பான், அது தாங்குற சக்தி நமக்கு வேணும். பாரதிய ஜனதா ரஜினிகாந்தை முன்னிறுத்தும் பட்சத்தில் கமலஹாசனை திமுக அழைக்குமா? எங்களுக்கு எது பலம் என்று எப்போது தெரியும், எந்த ஆயுதத்தை கையில் எடுப்பது எப்போது எடுப்பது என்று எங்களுக்கு தெரியும். திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய தலையீடு மிக அதிகமாக இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் நியமனம் வரைக்குமாக அவர் வந்து தலையிடுறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உண்மைதானா? பாவம், அவங்க பாட்டுக்கு அவர் வேலை செய்துக்கிட்டு இருக்காரு. மாவட்ட செயலாளர்களை நாங்கள் போடுறதும் பேசுகிறதும் நாங்களும் நானும் தலைவர் மற்றும் முன்னணி தலைவர் தான் பேசி முடிவு எடுக்கிறோம். இந்த நேற்று கூட முடிவு எடுத்தோம், இன்றைக்கு கூட தான் முடிவு எடுக்க போகிறோம். அது எங்கள் வழி தான் இருக்குது, அவர் கூட வரலையே. கூக்க செல்வம் கட்சியிலிருந்து வெளியேறினதுக்கு திரு உதயநிதி ஒரு முக்கிய காரணம்னு செல்வமே சொன்னார். சார், அவர் பாவி இளைஞரணி ஒரு நடிகர் எங்கும் இருக்கார். அவர் ஒன்றும் கட்சியில் நேரடியாக இல்லை, அவர் இளைஞரணியை நிதர் வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்கார். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அது வந்து போகும்போது சொல்கிறது எப்படியும் அந்த கலைஞர் இருக்கும்போது எல்லா ஸ்டாலின் தான் செய்கிறாருன்னு இப்போ இருக்கும்போது அவர் பேரை சொல்கிறார். அது சகஜம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா வரைமுறை வரைமுறை பையன் தான் அப்படி பண்ணுறான்னு, அதனால் அதெல்லாம் சகஜம். கட்சியில் நிறைய மூத்த உறுப்பினர்கள் இருக்கீங்க. போர்ப்படை தளபதிகள்னு சொல்லக்கூடிய திரு துரைமுருகன், திரு பொன்முடி, திரு கே என் நேரு அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு தளபதிகள் இருப்பதாக சொல்லப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களினுடைய தேவை அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கா சார்? எங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை என்பது முடிவது எங்களுடைய விஷயம். அப்படிங்களா, நீங்கள் தான் பஸ்க்கு எடுக்கிறீங்களே, நீங்கள் தான் தண்டால் எடுக்கிறீங்களே, நீங்கள் தான் எக்ஸைஸ் பண்ணுறீங்களே, உங்களுக்கு விட்டமின் தேவையானா? எனக்கு எது விட்டமின் தேவை, என்ன தேவை நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு? அது யார், அதை யார் மற்ற குறை சொல்லக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரியான ஒரு பாரம்பரியம் இருக்கிற, கொள்கை உறுதி கொண்ட, ஆற்றல் மிக்க கட்சிக்கு அப்படி ஒரு உதவியும் ஆலோசனையும் தேவையா அப்படிங்கிற விமர்சனம் வெளியில் இருந்து, இதுக்கு முன்னால் இருந்த அரசியல் வேற, இப்போ இருக்கிற அரசியல் வேற. ஆகியனால சில நேரங்களில் சில தேவைப்படுது நமக்கு. ஆகியனால அதை தான் நாங்கள் யோசித்து எது கட்சிக்கு நல்லதோ அதை நாங்கள் கூடி கூடி பேசி நாங்கள் வச்சுப்போம். இப்போ இருக்க அரசியல் வேற அப்படின்னா அப்போ திமுகவுக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சார்? எதுவா, இல்லை முன்னேற்ற நடைமுறையே வேறு தான் அரசியலில். முன்னெல்லாம் போய் ஓட்டு கேட்டு வந்துடுவோம், அவ்வளோதான், ஓட்டு போட்டுருவோம். இப்போ ஓட்டு கட்டு வந்தால் ஓட்டு போட மாட்டோம், நடைமுறை மாறுது. அப்படிதான் உங்களுக்கு. அதனால் இப்போ முன்பெல்லாம் யார் நல்லா பேசுகிறாங்க ஓட்டு போட்டான், இந்த ஆள் சட்டசபைக்கு வந்தால் நல்லா பேசுவோன்னு போட்டான். இப்போல்லாம் அப்படி இல்லை, அதனுடைய மாதங்கள்லாம் மாறி போச்சு. இப்போ நானே ஒரு 10 தடவை இருக்க, ஃபஸ்ட்டு தடவை எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் வித்தியாசம் தெரியுது. அதனால் சில நேரங்களில் எங்களுக்கு எப்படி இருந்தால் சரியாக இருக்கும்னு நினைப்போமோ அதை நாங்கள் முடிவு எடுத்துருக்கோம். அந்த முடிவு சரியானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? முடிவு சரியானதுன்னு சொல்லி தானே நாங்கள் முடிவு எடுத்துருக்கோம், நாங்கள்லாம் உட்காந்து பேசி தான் முடிவு எடுத்துருக்கோம். ஆனால் மாவட்ட செயலாளர்கள் வந்து இப்படித்தான் செயல்படணும் அப்படின்னு திரு பிரசாந்த் கிஷோர் சொல்லும்போது அங்கிருந்து சில போர்க்குரல்கள் எழுது அப்படின்னு சொல்லப்படும். அவங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. பிரசாந்த் கிஷோருடைய கருத்துக்களை தலைவர் தளபதி இடத்துக்கு சொல்லுவார். தளபதி எங்களை போல இடத்தவர்களுடைய அதை பற்றி வாதிப்பார். பிறகு அதை என்ன செய்யணும் அதன் மூலமாக செய்வதை தவிர டைரக்ட் என்னைக்கு டைரக்ட் கனெக்ஷன் பிட்வீன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி
தமிழ்நாட்டில் நீங்க திமுக பார்க்காத தேர்தல் களமா, திமுக சந்திக்காத அரசியல் நெருக்கடிகளா, அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அப்படி ஒரு ஆலோசனை தேவையாங்கிறது தானே சார்? ஏன் எங்களுக்கு தேவைன்னு வச்சுக்கிறோம், உங்களுக்கு என்ன நஷ்டம்? உங்களுக்கு நஷ்டம்னு இல்லை சார், திமுகவுக்கான ஒரு ஒரு ஆற்றல் மிக்க கட்சிக்கு இப்படி ஒருவர் மேலும் ஒரு ஆற்றலுக்கு மேலும் ஒரு வழி ஊட்டிக்கிற அவ்வளவுதான். ஸோ பிரசாந்த் கிஷோரை இன்னொரு ஆற்றலா பாக்குறீங்க? ஆமா, அவங்ககிட்ட ஆற்றல் இருக்கிறதுனால தான் நாங்கள் யோசனை கேட்கறோம். ஆற்றல் இல்லைன்னா நான் என்ன சொல்ல, அவங்ககிட்ட யோசனை கேட்கறோம். வேலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு கூட்டம், அந்த கூட்டத்திற்கு திரு துரைமுருகன் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த அந்த கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்படலை. எப்படி அரசு எப்படித்தான் அணுகுது இந்த விவகாரத்தை? என்ன சொல்றது கேட்டால், ஒரு அஃபீஷியல் சுவர்லேயும் அவர் வந்து ஆய்வு நடத்துகிறாருன்னா எங்களை கூப்பிட தேவையில்லை. எப்படி நீங்கள் கொரோனாவை கட்டுப்படுத்துறீங்க, எப்படி நீங்கள் அரசாங்க திட்டங்களை நிறைவேற்றிருக்கீங்க, எவ்வளோ பணம் கொடுத்தது, அதை நடந்து தான் போகிறவங்க மாவட்டத்துக்கு வந்தது, அது வரையும் கேட்குறதுல நாங்கள் தலை. ஆனால் ஏடிஎம்கேவனுடைய எம்பி ஒரு ஆள், ஏடிஎம்கேவனுடைய எம்எல்ஏ ரெண்டு பேர், அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு கூட்டு நடத்துறீங்க. அப்போ எங்களை கூப்பிட்டுருக்கணுமா இல்லை வேண்டாமா? நான் அதான் சொன்னேன், பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணல, நான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ப்ரெஸ் கொடுத்து சொன்னேன். இந்த மாதிரி முதலமைச்சர் ஆய்வு நடத்துவதை நான் வரவேற்கிறேன், நம்முடைய மாவட்டத்துக்கு வந்ததையும் நான் வரவேற்கிறேன். முதலமைச்சர் மீது நான் கேட்கிற கேள்வி தான், அவருக்கு தெரிந்ததா தெரியவில்லையா எனக்கு தெரியாது, ஆனால் அதிமுக மட்டும் உட்கார்ந்துருக்காங்க எங்களை பண்ணுவது. இது ஒருதலை பட்சமானது, ஆய்வுக் கூட்டம் என்பது அதிமுகவினுடைய பொதுக்கூட்டம் அல்ல, பொதுக்குழு அல்ல, இது நிர்வாகம் எங்களை காட்டிருக்கணும். என்ன, மூணு எம்பி இருக்காங்க எங்கிட்ட மாவட்டத்தில், மூணு எம்பி டிஎம்கே கார், அது நாங்கள் 7 எம்எல்ஏ கிட்டிருக்கோம், 13 7 எம்எல்ஏ இருக்கோம். நான் ஒரு எதிர்கட்சி துணைத்தலைவர், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் சேர்மன், நான் ஒன்றும் அவங்ககிட்ட போய் எங்கள் சண்டை கண்டனம் போட போகிறதில்ல. எங்கள் தொகுதி விவகாரம்னு சொல்லியிருக்கோம், முதலமைச்சர்கிட்ட சொல்லுவோம், சார் நீங்கள் வந்து போன வருஷத்துக்கு 3 வருஷம் பட்ஜெட்டில் அறிவிச்சிங்க சார், அந்த பாலம் வரவே இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருப்போம். அவ்வளோதான், வேறு என்ன சொல்ல போகிறோம்? அதுதான், அதுக்கு ஒன்றும் நான் இன்னும் சொல்ல போகிறேன். அதுக்கு போய் நான் பவர் ஏபி பாலிட்டிக்ஸ் எல்லாம் நான் பண்ண மாட்டேன், அது சட்டத்தை பேர் தெரியும், நான் கொஞ்சம் கொஞ்சம் மெக்கானிக்க போகிறேன். நான் அவர் கூப்பிடல, அதுக்கப்புறம் அவர் கேட்டார் போல இருக்குது, ஏன் கூப்பிடுறது கேட்டார் போல இருக்குது, கரெக்டாக கேட்டேன் நான், என்னையே அப்படி பண்ணிங்க என்ன சார், அப்படி பண்ணிங்கன்னா நான் நீ கூப்பிடல, நான் என்னையா பண்ணுறது. ஆனால் போராட்டங்கள் அப்புறம் போய் உங்களுக்கு மூல் கேள்வி கேட்டிருக்காரு, ஏமா தேவகர் கூப்பிட்டுப்பா. சார் மீண்டும் நான் ரஜினி கிட்ட வரேன் சார், நீங்கள் வரட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க, ஒருவேளை வந்து பாரதிய ஜனதா ரஜினிகாந்தை முன்னிறுத்தும் பட்சத்தில் கமலஹாசனை திமுக அழைக்குமா, கமலஹாசனுக்கு அழைப்பு விடுக்குமா திமுக? இதை நான் உட்கட்சியில் பேசணும். என்ன சார், என்ன ஏன் இப்படி வந்து ரஜினி அப்படி போனால் என்ன பண்ணலாம், நம்ம கமலஹாசன் எடுக்கலாமா வேண்டாமா, இதுதான் என்ன இருக்கணும் நாங்கள் பேசணுக்குள்ளோம், அது உங்ககிட்ட நான் பேச முடியாது. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம், அரசியல் மாற்றம் அடைந்திருக்கிறது அப்படின்னா, இவங்க எல்லாரும் தேர்தல் களத்துக்கு வரும்போது எது திமுகவுக்கு பலமோ அதை கையில் எடுத்துக்கிறது, எங்களுக்கு எது பலம் என்று எப்போது தெரியும், எந்த ஆயுதத்தை கையில் எடுப்பது எப்போது எடுப்பது என்று எங்களுக்கு தெரியும். எங்களுடைய விசாரிச்சு நடக்கிறோம், நாங்கள் காட்சி நடத்துகிறோம், அதில் நாங்கள் பல நேரங்களில் நாங்கள் பல காலத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம், பல காலத்தில் வெற்றி தோல்வி அடைஞ்சிருக்கிறோம், அதெல்லாம் அரசியல் கட்சிக்கு அதே மாதிரி தான், பல பேர் அந்த அதிமுக வெற்றி பெற்றிருக்கு தோல்வி அடைஞ்சிருக்கு, காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு, அது களம், அது தேர்தல் என்பது ஒரு களம், அந்த களத்தில் போய் நான் உயிரோடு வரணும்னு தான் போகிறேன், தலையும் போயிடும். அதனால் அவங்க அந்தந்த நேரத்தில் ஏற்படுற தட்ப வெட்ட நிலை எப்படி இருக்குன்னு சொல்லணும். அப்போ அரசியலில் ஒரே நாளில் மாறுதல் கூட அறிஞ்சிடும், கன்னியாகுமரிக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் பதிச்சுனா போதும் கன்னியாகுமரி காட்டுப்பாடி வழி மாறிடும். நாங்கள் கை காட்டுறவங்க தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் அப்படின்னு பாஜக தலைவர் எல் முருகன் சொல்கிறாரு, அப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு? இது யாருன்னு தெரியாது சார், அவர் பாவம், அவரை பற்றி பேசிக்கிறீங்க, என் பேரில் பாதி வச்சுக்கிட்டு இருக்காரு, என்னில் பாதி இருக்கிறாரு, அவர் என்ன தெரியாது சார், அவர் பாவம், அவர் போட்டியே போடுவாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பிலிருந்து இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறதில்ல, விநாயகர் சதுர்த்திக்கோ அல்லது மற்ற இந்து பண்டிகைகளுக்கோ வாழ்த்து சொல்கிறதில்ல, ஆனால் கிறிஸ்துமஸுக்கும் ரம்ஜானுக்கும் வாழ்த்து சொல்லப்படுது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது.
அதை நாங்கள் ஆதி காலத்தில் தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இப்போ அதே மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். அது அதில் மாற்றம் கொண்டு வரணுங்கிற விருப்பம் இல்லைங்களா? இப்போ தேவை மாற்றம் தேவைதான் கொண்டு வருவோம், தேவையில்லைன்னா கொண்டு வருவோம். ஒன்று அது ஒன்றுமா, இப்போ அதை பற்றி என்ன பிரச்சனை இல்லை. இல்லை, அது பின்னடைவாக பார்க்கப்படுதே சார். இந்து பண்டிகைகளை மட்டும் வந்து நீங்கள் தனியாக பார்க்குறீங்க, இந்துக்களை வந்து தனியாக பார்க்குறீங்க. இந்துக்களை தனியாக பார்க்குறதா இருந்தால் நாங்கள் ஏன் சார் என்வரன்மெண்ட்டை ரொம்ப கரெக்டாக நாங்கள் என் கட்சியில் ஆதியிலேயே முதல்லையே என்வரன்மெண்ட்டை கொண்டு வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் அரசாங்கம் கோயில் எப்படி கோயிலுக்கு தான் கும்பாபிஷேகம் நடத்துறது நாங்கள் தான், ஓடாத தேரை ஓர வச்சது நாங்கள் தான். ஆகியனால் நாங்கள் அந்த கோயில் விவகாரத்தில் நாங்கள் தலையிடுறது கிடையாது. அது என்ன செய்கிறாங்களோ செய்கிறோம் சொல்லிட்டோம். பட் அதனால நம்ம வந்து யாரை திமுக அறங்காலுக்கு ஒரு தலைவராக போட்டால் கூட அது மாதிரி தான் நடந்துக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். தவிர ஒன்றும் கிடையாது. சும்மா இருக்கிறத வேறு எதுவும் சொல்ல முடியலன்னு இதெல்லாம் சொல்லி கிடப்பாங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் கட்சியில் திரு கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்ட மாதிரி இப்போது திரு உதயநிதி மேலே அந்த மாதிரியான ஒரு புகார் சொல்லப்படுது. ஒரு விநாயகர் புகைப்படத்தை ட்விட்டரில் போடுறாரு, அதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இந்த விமர்சனத்தை சேர்க்குறாங்க. அது ரெண்டத்தையும் ஒன்றாக தெரியாது, அதனால் பதில் சொல்ல விரும்பலை. கட்சி வந்து வளருது, எழுச்சி பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில். நிறைய பேர் கட்சிக்குள்ளே வந்து சேர்றாங்க. மாற்று கட்சியிலேருந்துலாம் வந்து பாஜகவில் சேரும்போது பாஜக பலம் பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், நாலு பேர் சேர்ந்து பலம் பெறதுன்னு சொல்லுவாங்க. பத்து பேர் சேர்ந்துருப்பான் இப்படி பலம் பெறது பார்த்தியா அப்படி சொல்லுவாங்க, தப்பு இல்லையா? அது நாலு பேர் சேர்ந்த பலம் தான் பெறும். அந்த பலம் இங்கிருந்து திமுகவில் இருந்து ரெண்டு பேர் போனா அது ரெண்டு பேர் போனா சார் போறவரை பொறுத்து இருக்கு, போறவரை பொறுத்து இருக்கு. இந்த வேட்டி கிழிஞ்சு போச்சுன்னா நான் கவலைப்பட மாட்டேன். இது ஒரு பட்டு வேட்டி கட்டிட்டு போக கிழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ, என்ன சார் பட்டு கிழிஞ்சு போச்சுன்னு பார்ப்பேன். ஆக இதுக்கு கிழிஞ்சா என்ன போற தூக்கி போட்டு போடுவேன். அவ்வளோதான் இவங்க ரெண்டு பேரும். யார பட்டு வேட்டியாவும் யார காட்டணும் அதை நீங்களே முடிவு பண்ணீங்க. மீண்டும் மற்றொரு வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.